வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அந்த விளாத்திக்குளம் தொகுதியில் அந்த குமாரா சக்கனாபுரம், ஸோ அந்த கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம். அண்ட் இவ்வளோ நேரம் இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, தண்ணி அடிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் சுத்தமாக தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. அண்ட் ஸோ அந்த கம்மாயில் கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தண்ணி இல்லை. சுற்றி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அப்படியாப்பட்ட இடத்துக்காக ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒருத்தர்கிட்டருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஸோ அந்த காலுக்காக தான் இங்கே நம்ம இங்கே இருக்கோம். அது என்னென்னா, ஸோ ஹரி அவர்களோட டைரக்ஷனில் நம்மளோட விஷாலன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நடிச்சுட்டு இருக்கிற ஒரு படம் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த படைப்பிடிப்பு காலத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஊர் மக்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா, ஊர் மக்கள் நம்மள்கிட்ட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்டதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அது என்ன அப்படின்றத டைரெக்டாக ஊர் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என் பேர் சென்னம்மா. நாங்கள் 10-70 வருஷம் ஆகிப்போம். இந்த 70 வருஷமாக இந்த ஊருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? தண்ணி பிரச்சனை. அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன், கும்பிட்டாரு, வண்டி விட்டு கீழே இறங்கி நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நல்லா இருக்கா அப்படின்னு, நல்லா இருக்குன்னு. என்ன உங்களுக்கு என்னமும் வேணுமா சொல்லுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன, இங்கே தண்ணி பிரச்சனை தான் ரொம்ப இருக்குது, நீங்கள் ஒன்று போட்டு விடுங்கன்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு அவர் என்ன பதில் சொன்னார் உங்களுக்கு? சரின்னாரு. அது சொன்னதை செஞ்சாரா? செஞ்சிருக்கார. மக்கள் தண்ணி எடுத்து ஒரு குடித்தனம் பண்ணா நல்லது தானே? இதோட நாங்கள் நன்றி அங்கே கரைச்சிருக்கு, நாங்கள் மறக்கவே மாட்டோம் அவரை. ரொம்ப நன்றி சாருக்கு. இந்த ஊரில் எத்தனை வருஷமான இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை இருந்துட்டு? இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கு. அடி வைப்பில் இப்படி பக்கத்து ஊரில் போய் எடுத்தோம், நாங்கள் இருக்கோம். அண்ணன் விசாலன் வந்து எங்களுக்கு நல்ல உதவி செய்தோம். காரில் ஆசீர்வாதி வந்து பார்க்குறாங்க, செய்கிறாங்க, அது ஒன்றும் சரியாக செய்யலை. இப்போ இந்த விஷால் சார் வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தது உங்களுக்கும் சரி, இந்த ஊர் மக்களுக்கும் சரி, எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு? இப்போ நாங்கள் அடிபம்பில் க்யூவில் நின்று அடிக்கிறோம். இதே இது எங்களுக்கு, நான் இந்த குடமும் 5 குழாயில் வச்சு திருக்கி பிடிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய படப்பிடிப்புகள் நடந்திருக்கு, நிறைய நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஊருக்கு இந்த மாதிரி தேவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க? தண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க, செய்யலை. 10 வருஷமாக மழை தண்ணி இல்லாதனால தண்ணி வராமல் கம்மாயில் தான் இருந்துச்சு. ஊசி மிசாரத்தில் அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குனால 2 கிலோமீட்டர் தூரம் போய் ஊசி மிசாரத்தில் போய் தண்ணி தள்ளிட்டு வருவோம். இந்த வாட்டி தண்ணியில் தண்ணி ரொம்ப கஷ்டமான நேரத்தில் கூட ஒரு குடத்துக்கு 1.5 மணி நேரம் நின்று நின்று அடிப்போம். அப்போ நின்று நின்று அடிச்சு தான் தண்ணியே வரும். இன்னாருக்கு பின்னாரு ஒவ்வொரு ஆளாக வரிசை போட்டு பிடிப்போம். இப்போ இந்த போர் வந்து நாங்கள் இப்போ தண்ணி பிடிக்கிறனால ஒரு காலையில் சாயங்காலம் டைம் வச்சு தண்ணி பிடிக்கிறனால எங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு, பிள்ளையை பழிக்கணும் போகிறதுக்கு, எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா எங்களுக்கு இதாக இருக்குது. இந்த நடிகரியா பிடிக்கும்? சிவாஜி கணேசன் பிடிக்கும். முன்னால் நான் எங்கே படம் போட்டாலும் சிவாஜி படம் போட்டால் போயிடுவேன். அதுக்கு பிறகு விசாரணை எனக்கு கொடுத்து வச்சிருக்கு. அது ஒரு பேரன் என்ன, நான் என்ன சவம் செஞ்சனும் ஒரு நடிகை தோட்டம் உட்காரணும்னா கிடைக்குமா? எங்கள் ஊருக்கு ஒரு ஏற்கனவே ஒரு 2 ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க. பட் அவங்க வந்து இந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன ஏதுன்னு கேட்கல. பட் விசால் சாராகவே எங்ககிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கையாக தான் வச்சோம். பட் அவங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஆனால் விசால் சார் செஞ்ச இந்த பயன் வந்து இந்த எங்கள் ஊருக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் இந்த குமார சக்கனாபுரத்தில் நான் வந்து இந்த தூத்துக்குடி மாவட்ட தலைவராக இருக்கேன். அதனால் இந்த எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஒரு போர்வல் பண்ணுறது எங்களுக்கும் பெருமையாக இருக்குது. இதே மாதிரி இந்த மாதிரி விசாரணை பற்றி நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஆல்ரெடி வந்து அவர் வந்து ரொம்ப பேர்த்துக்கு இதை மாதிரி அதிகமாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் கேட்டோம், இதையும் அதிகமாக செஞ்சுருக்காப்புல. இது வந்து இதுக்கு மேலேயும் நீ பண்ணணும். அதனால் விசாரணை இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு தூத்துக்குடி மாவட்டம் புரட்சித் தலைவர் விசால் மக்கள் நல இயக்கம் சார்பாக விசாரணை அவர்களுக்கு மிக்க நன்றி. ஊர் மக்களுக்கு தண்ணி விட்டு சந்தோஷப்படுத்தியிருக்கார். நடிகர் விசால் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றி. ஆழ்துளை கிணறு மற்றும் இண்டெக்ஸ் டேங்க் அமைத்து கொடுத்துள்ளார். கிராம பொதுமக்களின் சார்பாகவும் திரு விசால் அவர்களுக்கும் மற்றும் தேவி அறக்கட்டளைக்கும் நமது கிராமத்தின் சார்பாக நன்றி, நன்றிகள் தெரியும்.